மேம், நான் உங்ககிட்ட கேட்கலாமா மேம், ஒரு கேள்வி கேட்கலாமா? ரொம்ப கஷ்டமான கேள்வி தான், உன்னை உங்களால ஆன்சர் பண்ண முடியுமா எனக்கு தெரியாது. உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ண சாங்ஸ்ல மோஸ்ட் மெமரபிள் சாங் என்ன? ரெக்கார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு இமோஷன் இவோக் பண்ண மாதிரி ஒரு சாங், இல்லை நீங்க அழுதிருப்பீங்களா, இல்ல நீங்க அவ்வளோ ரசிச்சு பாடினது? ஓகே, அழுத ஒரு சாங், சாங் நீங்க பாடினதும் ரெக்கார்ட் பண்ணதும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோல நீங்க அழுதுனா கிரை பண்ண ஏதாவது ஒரு சாங் இருக்கு? அது வந்து ஒரு இன்சிடென்ட் இருக்கு, பட் அத சொல்லலாமான்னு எனக்கு ஒரு பயம். ஏன் மேம்? என்னன்னா அன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியும், இளையராஜா சாரோட ரெக்கார்டிங் எல்லாம் அன்னைக்கு அன்னைக்கு தான் சொல்லுவாங்க, யாரை பாடணுங்கிறது முன்னாடி ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ மலையாளத்துல ஒரு ரெக்கார்டிங், ஷியாம் சார் தெரியல, ஷியாம் சார், ஷியாம் சாரோட இசையில ஒரு பாட்டு வந்து அவரு 1 மந்த் முன்னாடி எனக்கு அவங்க பூஜா ரெக்கார்டிங், அதுக்காக அவங்க ஒரு 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 மாசம் முன்னாடி கரெக்டா முகூர்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி, இப்போ ஷியாம் சார் அப்பவே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ட்ராக் எடுக்கிறது எடுக்க முடியாது, சென்டிமெண்டலா பூஜைங்கிறதுனால நீங்க லைவா தான் வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாரு. நான் ஓகே சொல்லிட்டு அன்னைக்கு ரெக்கார்டிங் கிளம்பலான்னு காலையில ரெடி ஆகும்போது ராஜா சார் ஸ்டுடியோல இருந்து கால் வந்தது, ரெக்கார்டிங் இருக்கு வர சொல்லி. எனக்கு ரொம்ப பயமா போச்சு, நான் என்ன பண்ணுவேன், ராஜா சார் கிட்ட எனக்கு ஒன்றும் சொல்லவும் முடியாது. நான் என்னோட ஹஸ்பண்டை கூட கூட்டிட்டு ராஜா சார் கிட்ட போனேன், போயிட்டு அங்கே சார்கிட்ட சொன்னேன், சார் 1 மாசம் முன்னாடியே எதுவும் சொல்லி வச்சிருக்காங்க, நான் எப்படி, அப்போ சரி இன்னைக்கு கேட்டுப்பாரு எத்தனை மணிக்கு அங்கேருந்து வர முடியும்னு கேட்டுப்பாருன்னு நான் கேட்கும்போது ஷாம் சார் சொன்னார், இல்லை சிம்பிள் சாங் தான், 11:30 உள்ள உங்களை அனுப்பிச்சிடுறேன்னு சொன்னார். சரி 11:30 நான் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காங்க சார். சரி அப்படி நான் முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார். நான் அது ஏவிஎம் ஜீவில் நடந்தது எனக்கு இன்னும் அது நினைவு. கரெக்டாக சாங் எல்லாம் போய் உடனே கண்டுக்கிட்டு எல்லாருக்கும் ஆர்கனைசேஷன் எல்லாம் கொடுத்தாச்சு. ஷாம் சாரும் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தார், சீக்கிரம் அனுப்பணுங்கிறதுக்காக பேலன்சிங் எல்லாம் முடிச்சு டேக் ஸ்டார்ட் பண்ணும்போது பவர் போச்சு. ஒரு 10-15 மினிட்ஸ் பவர் போச்சு, எல்லாம் இருட்டு, சுத்தமாக ஸ்டுடியோக்குள்ளே இருட்டு, எல்லா மியூசிஷியன்ஸும் வெளியில் போயிட்டாங்க. அப்புறம் எல்லாரும் டீ குடிச்சு எல்லாம் மெதுவாக உள்ளே வந்து மறுபடியும் பேலன்ஸ் பண்ணி அன்னைக்கு ரெக்கார்டிங் முடிச்சு 1:30 மணி அன்னைக்கு பார்த்து ராஜா சார் ஸ்டுடியோவில் வந்து எஸ்பிபி சார் வந்து டிவெட்டு, சாரோட சேர்ந்து பாட வேண்டிய டிவெட்டு, சார் வந்து முன்னாடி 11:30 சார் வந்துட்டு இவ்வளவு நேரம். அப்போ நான் வந்து ஜஸ்ட் என்ட்ரியான ஒரு ஆர்டிஸ்ட், அப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கூட இல்லை, சின்ன சின்ன பொண்ணு, அப்போ வந்த எனக்காக இவ்வளவு நேரம் ஒரு சீனியர் இவ்வளோ ஒரு பெரிய சிங்கர் வெயிட் பண்ணுறதுன்னு சொல்லும்போது ராஜா சாருக்கு மேபி அந்த ஒரு டென்ஷன் கூட இருந்திருக்கலாம். இவ்வளோ சார் வேற ரொம்ப பிஸி, அப்போ 2-3 இடத்துல சாருக்கு இது முடிச்சு என்னோட அப்படி இப்படி போயிட்டு இருந்தார் டைம் இல்லையா, எனக்கு நான் ஓடி படிச்சுக்க வந்த 1:30 ஆச்சு. அப்போ ராஜா சார் கொஞ்சம் அவருக்கு என்ன திட்டம் எல்லாம் செய்யலை, பட் அவர் கொஞ்சம் ஒரு ஒரு டென்ஷன் ஆயிட்டாரு. எனக்கு அது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பயமாயி போய் கழுக அந்த பாட்டு வந்து கோகிலா கோ கோ கோகிலான்னு வரும், அதில் கோகிலா கோகிலான்னு கூப்பிடும்போது நான் சிரிக்கணும், எனக்கு சிரிக்க சொன்னா எனக்கு அழுகதான். அவ்வளவு பயமா போச்சு எனக்கு, சிரிக்க சொன்னா வருது அழுக சிரிக்க முடியல. அது ஒரு இன்சிடென்ட். அன்னைக்குதான் ராஜா சார் வந்து எனக்கு வந்து நீ அழக்கூடாது இனிமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ராஜா சாரோட கம்போசிங் ரூம்ல இருந்த ஒரு தியாகராஜ சுவாமிகளோட போட்டோ எனக்கு வந்து கொடுத்தாங்க, என்னோட பூஜா ரூம்ல அது இன்னும் பத்திரமா மாதிரி வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனா இருந்தா கூட எனக்கு அதை மறக்க முடியாது வாழ்க்கையில. ஒரு அக்காவும் தங்கச்சியும் வராங்க மேடம், யாருன்னு நீங்களே பாத்துக்கோங்க, கெஸ் பண்ணிக்க. ஒரு அக்கா தங்கச்சி வராங்க, யாருன்னு பாத்துக்கோங்க. Let's welcome the அக்கா தங்கச்சி. Happy birthday! Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Love you, love you, love you. Shweta, தங்கச்சி பாப்பா, ஹாய் பண்ணி. ஐயோ மாக்கா இல்ல மாப்பாப்பா. Hi, Makaba. Hi, ma'am. How are you? Great. Sweta, how are you? Another? I'm going to tell you a treat, Makaba. Yeah.
ஷூட் ஆரம்பிக்கல ரிதிகா. ஸ்வேதா அண்ட் மேடம், உங்க ரெண்டு பேருக்கு சித்ராமா அப்படின்ற ஒரு ஒரு வார்த்தையை உங்க காதல கேட்டா என்ன ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும், ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மொமெண்ட்? எனக்கு சித்ரா ஃபர்ஸ்ட் பார்த்த சித்ரா ஞாபகம் இருக்கு. எம்ஜி ராதாகிருஷ்ணன் சொல்லி கேரளாவில மியூசிக் டைரக்டர், ஹீஸ் நோ மோ, அவங்க சித்ராக்கு சித்ரா குருவோட அண்ணனானோ அண்ணன். அப்போ ஐ வாஸ் சிங்கிங் இன் ஆல் இண்டியா ரேடியோ அட் த டைம். அப்போ அவங்க சித்ராவை கூட்டி வந்து இதுதான் சித்ரா, சின்ன சின்ன வயசப்போ சித்ரா சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு ஒரு லைன் பாடுங்க வந்து அவங்களே சொல்லியாச்சு. சித்ரா பாடினா நான் எனக்கு ஞாபகம் இருக்கு, இப்ப எப்படி பாடுறதோ அப்படியே அந்த பெர்ஃபெக்ஷன்ல அந்த டைம்ல ஷி வாஸ் அரௌண்ட் 15-16 அந்த டைம்ல இதே மாதிரி பாடினா அப்படியா எனக்கு சுஜியோ ஃபர்ஸ்ட் பார்த்தது ஞாபகம் எங்கன்னா, தாசன்னாவோட ஒரு ஒவ்வொரு பாட்டுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு ஷோ பண்ணாரு ஞாபகம் இருக்க, ட்ரிவாண்ட்ரம் சென்ட்ரல் ஸ்டேடியத்துல. அன்னைக்கு சுஜு அதெல்லாம் பாருங்க அன்னைக்கு அந்த ப்ரோக்ராம்ல. ஆமா, நான் ரொம்ப பின்னாடி ஆடியன்ஸ்ல ரொம்ப பின்னாடி பார்க்க முடியாம சேர் மேல எல்லாம் நின்றுட்டு பார்த்தேன் அந்த ப்ரோக்ராம். அதுக்கு அவங்க ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன்ல சின்ன குழந்தை, எனக்கு இன்னும் என்னோட கண்ணில அந்த உருவம் அப்படி இருக்கு, ஒயிட் ஃப்ராக், இவ்வளவு பெரிய சாக்ஸ், இவ்வளவு தூரம் சாக்ஸ் எல்லாம் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு அழகான ஒரு ஃப்ராக் போட்டுட்டு வந்து ராஜசஞ்சாட்டனோட சாங் நீலக்கடம்புகளே நீங்களும் கண்டோ. ஆப்பா, அந்த பாட்டு ரெக்கார்டிங் அவங்க வந்து பாடுறது அப்ப கன்சோல்ல இருந்து இப்படி எட்டி பாத்துட்டு போனேடா இல்ல. அப்ப வந்து மினி கோரல் குரூப் குழந்தைங்களோட கோரல் குரூப் ஒன்னு இருக்கு, அது அந்த ரெக்கார்டிங்காக நான் ரேடியோ ஸ்டேஷன்ல வரும்போது இந்த மாதிரி சுஜாதா பேபி சுஜாதா வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்போ எல்லாரையும் அதுக்குள்ள ஏத்த மாட்டாங்கல்ல. சோ அந்த கன்சோலுக்குள்ள இருந்து இப்படி எட்டி பாத்துட்டு விட்டேன், நாங்க எல்லாம் போன டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும் சொல்லி அப்படி போயிட்டோம். சிங்கரால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப ராமாயண மாசத்துல கேக்குறது ஃபுல்லா சித்ராக்கோட சாங், அந்த மாதிரி நிறைய ஆல்பம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரியே அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட எப்பவுமே நல்ல டச்சன், ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது, தட் இஸ் an inspiration for me. ஸ்வேதா அவர்களே, என்ன திடீர் அவர்களே சேர்ந்த அந்த பாட்டு மலையோசை வச்சாங்க. எனக்கும் ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. Thank you so much, Shweta. Thank you so much. Okay, Shweta, எங்களுக்காக இந்த பார்ட்டில ஒரு சின்ன ஒரு பாடல் ஒன்னு பாடுங்களேன். மலர்களே மலர்களே, இது என்ன கனவா? மலைகளே மலைகளே, இது என்ன நினைவா? Lovely. I've been singing since morning, so my voice is so sweet. Beautiful. Thank you. இந்த கொரோனாவை அழிப்பதற்காகவே வந்து நாசா விஞ்ஞானிகள் செலக்ட் பண்ண ஒருத்தரை வந்து நாங்க வந்து இப்ப கூப்பிட போறோம். அவருக்கு வந்து அந்த லேகியம் பண்றது எல்லாமே அவருக்கு தெரியும். நான் ப்ளீஸ் வெல்கம் தட் பர்சன் இன் டு தி கேங் ப்ளீஸ். கொரோனா சயின்டிஸ்ட் வரார். இவர்தான் கவசரா கண்டுபிடிச்சது.
Happy birthday to you. Happy birthday. Thank you, Manu. Happy birthday to you, my dear Akka. Happy birthday to you. Akka va. முதல்ல எங்க இருக்கீங்க? யுஎஸ்ல இருக்கீங்களா? இந்தியால இருக்கீங்களா? வீட்லயே வளசரவாக்கும். தங்கச்சியோட சின்ன தங்கச்சி இப்ப வர போறாங்க. My God! Happy birthday, darling! Happy birthday! Thank you, Shubha. You are tanga kuttini. I'm a runaway. Oh my God! This is so unreal, right? But it's the it's going to be the normal thing that's going to happen from now onwards. Illa, inno oru random. Yo, I miss you guys so much, yeah, so much. மனோகர குடிநீர் மனோகர மருந்து அதுக்கப்புறம் தான் விருந்து சுபாஜி ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஒன்று அடிச்சு விடுங்களேன் மேடம் சித்து வந்து ஷூட் எல்லாம் நடக்கிறச்சு ஒரு அஞ்சு ஆறு பேரு பரம ரசிகர்கள் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காருவாங்க அண்ட் நான் அவளை முறைச்சுண்டே இருப்பேன் ஏன்னா எனக்கு வந்து சித்ரா மேல நான் மட்டும்தான் லவ் பண்ணேன் வேற ஒருத்தரும் லவ் பண்ண நான் சித்துவை பார்த்துட்டே இருப்பேன் அவள் அவன் வந்து ஸ்டாண்ட்ஸ் பாக்குறாளன்னு அண்ட் ஐம் நாட் ஜோக்கிங் எனக்கு என்னடா அது இவ்வளவு வயசு ஆயிடுது அண்ட் இவ்வளவு பொசசிவா இருக்குமே நம்பன்னு நினைச்சேன் தென் ஷீ இஸ் லைக் தட் ஷீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் எ பர்சன் யூ நோ ஷீ instills a lot of love and empathy within you and oru nurturing swabhavam irukku so you feel so protected appo when you have to share that with so many people and I wasn't happy you know I used to feel very 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 jealous I can't and I used to feel nice ena ivlo varshathukku appuram kuda enak jealousy iruka yeah so many people love her and Chitra gives the same amount of love to everybody எங்களுக்கு செல்லம் வந்து சுபாக்கு தானே தூங்கிட்டு இருக்கும் போது உங்க கையில இருந்து பருப்பு எடுத்து தொடங்க ஒரு பருப்பி சாப்பிட்டு அப்படி அவங்க ஐயா ஐயா சொல்லு அதெல்லாம் கிளீன் பண்ணி கையில் அப்பவே சானிடைசர் மூணு சானிடைசர் She
அவங்களுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்னு வச்சிருக்காங்க. அது கிஃப்ட் என்ன அப்படின்றதும் பாக்கலாம். அண்ட் தென் இப்ப எல்லாருமே இருக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் ரைட் டைம் டு கட் த கேக் ஆல்சோ. ஓகேங்களா? ஐ வாண்ட் த கேக். Happy birthday to you. Well, first of all, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்த எல்லாருக்குமே வந்து இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் அந்த என்டையர் சூப்பர் சிங்கர் டீம் மீடியா மிஷனுக்கு ஒரு பெரிய ஒரு நன்றி. ஃபார் எல்லாரையும் வந்து ஒரு இடத்துல கூப்பிட்டு வச்சிருக்கேன். ஐ திங்க் சித்ராமா இது ஒரு வித்தியாசமான பர்த்டேவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு. நான் இவங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. எனக்கு எல்லாருமே பக்கத்துல வந்து இப்படி கட்டி வைக்க மாதிரி தோணுது. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன் மகா. இது வந்து சித்து ஊலலா பாடி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்கல்லா. மாமர கிளையில் ஒண்ணு கேட்டது கேட்டது கேள்வி என்ன? நீ கண்ணு ரொம்ப அழகா எல்லாருக்கும் நன்றி. என்னோட பிக் ஹக் எல்லாருக்கும். அண்ட் பார்த்துட்டு இருக்கிற எல்லா இவ்வளவு வருஷமா நம்ம பண்ற தப்பும் நல்லது எல்லாமே பொறுத்துக்கிட்டு இன்னும் எங்களை என்கரேஜ் பண்ணி கூட்டிட்டு போற ஆடியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெரிய 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 வணக்கமும் நன்றியும். அண்ட் ரௌஃபா மீடியா மேசன் ரொம்ப 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 நன்றி. நான் எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். அண்ட் சூப்பர் சிங்கர் ஃபேமிலி எல்லோருக்கும், என்னோட குழந்தைங்கள் எல்லோருக்கும் பெரிய தேங்க்யூ. தேங்க்யூ மக்காப்பா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பெஷல். தேங்க்யூ மக்காப்பாக்கு. தேங்க்யூமா, தேங்க்யூமா, தேங்க்யூ, பை மா.